அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 25/8/2023 வெள்ளிக்கிழமை. 9:15 பிறகு கேட்டை நட்சத்திரம். எல்லா லட்சுமிகளும் வரிசையாக செல்லுகின்றார்கள். தைரிய லட்சுமி மட்டும் இங்கே இருக்கட்டும் என்று அவர் அந்த லட்சுமியை மட்டும் ஒருவர் இருக்க வைத்து விட்டார். மற்ற லட்சுமிகளெல்லாம் திரும்பிவிட்டார்கள். ஏனென்றால் தைரிய லட்சுமி இல்லாத இடத்தில் எங்களால் இருக்க முடியாது என்று. அதேபோல் ஜாதகத்தில் எவ்வளவோ கெட்ட அம்சங்கள் இருந்தாலும் எப்படியெல்லாம் இருந்தாலும் இந்த ஒரு இடம் மட்டும் நல்லபடியாக அமைந்துவிட்டால் அந்த நபர் எல்லா வளமும் பெறுவார். என்னதான் கெட்டிருந்தாலும் பரவாயில்லை. தொழில்ஸ்தானம், லாபஸ்தானம், பஞ்சமஸ்தானம், சுகஸ்தானம், எது கெட்டுப்போயிருந்தாலும் பரவாயில்லை. இந்த ஒரு இடம் மட்டும் நல்லபடியாக அமைந்துவிட்டால் எந்த குறையுமின்றி சுவிட்சமாக அவர் வாழ்வார், அவர் வாழ்வார், அவள் வாழ்வாள். இதில் மாற்றமே கிடையாது. சாஸ்திரம் அடித்து சொல்லுகிறது. அது என்ன பார்ப்போம். 9 உடையவன் பாக்கியாதிபதி. இந்த 9 உடையவன் சுபராய் இருந்து மறைவு பெறாமல் சுபர் வீட்டில் இருந்து அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், அவர் சுபர் நட்சத்திரம் ஏறி குருவால் பார்க்கப்பட்டு இருந்தால் தைரிய லட்சுமி மட்டும் இருந்தால் எல்லா லட்சுமிகளும் திரும்பி வந்து விடுவார்கள் என்று சொன்னார்களே, அதுபோல் ஜாதகத்தில் மற்ற எல்லா விஷயங்களும் கெட்டுப்போயிருந்தால் கூட இந்த ஒரு அம்சம் மட்டும் இவரை நல்லபடியாக காப்பாற்றும் சாஸ்திரம் சொல்லுகிறது. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். 9 உடையவன் சுபராய் இருந்து, சுபர் என்று சொன்னால் புதன், சுக்கிரன், குரு, வளர்பிறை, சந்திரன் இருந்து அவர்கள் சுவர் வீட்டிலிருந்து மறைவு பெறாமல், 3, 6, 8, 12 என்று சொல்லப்பட்ட இடங்களில் இல்லாமல் சுவர் வீடுகளில் இருந்து ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி, துலாம், தனுசு, மீனம், இவை சுவர் வீடுகள். இந்த வீடுகளில் இருந்து அவன் ஏறிய நட்சத்திரமும் சுவராக இருந்து குரு பார்க்க வேண்டும். பார்த்துவிட்டால் அவருக்கு பிறந்தது முதல் இறக்கும் வரை எந்த விதமான கஷ்டமும் இல்லை, சம்பாத்தியத்தில் குறைவில்லை, வறுமை இல்லை, அழகிய மனைவி, போதுமான பிள்ளைகள், சுபிச்சமாக வாழ்வார். சாஸ்திரம் சொல்லுகின்ற விஷயம் இது. இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, ஒரு புது முறையை பயன்படுத்தி செயல்படுவோம், இது வெற்றியை கொடுக்கும், புதுமையாக செய்து வெற்றி பெறுவோம் என்று நினைத்து ஒரு புதுமையை கையாண்டு நீங்கள் நஷ்டப்பட போவதாக காட்டுவதால் கவனம் தேவை. ரிஷபராசி அன்பர்களே, ஒரு நல்ல இடம் இன்று உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வாக இருக்கலாம். இதற்கு காரணமாக இருப்பது உங்களது பேச்சும் உங்களது அணுகுமுறையும் இப்படி தரும். நல்ல பேச்சு, நல்ல அணுகுமுறை, இதனால் உங்களுக்கு உயர்வு. நல்ல நாள் இந்த நாள்.
மிதுன ராசி அன்பர்களே, கற்க வேண்டிய ஒரு நல்ல பாடத்தை, வெற்றி தரும் ஒரு நல்ல படிப்பை இன்று ஒரு அனுபவத்தின் மூலம் நீங்கள் அறிவீர்கள். இந்த அனுபவத்தின் மூலம் இன்றைய தினம் வெற்றி இல்லை என்று சொன்னாலும் வருங்காலங்களில் தொடர்ச்சியாக வெற்றி கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, நன்றாக யோசித்து தான் இந்த முடிவை எடுத்தீர்கள். எல்லா வகையிலும் ஆராய்ந்து பார்த்து தான் இந்த முடிவை எடுத்தீர்கள். இருப்பினும் நீங்கள் எடுத்த முடிவால் நன்மை கிடைக்காது இன்று என்று காட்டுகிறது. சற்று கஷ்டம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கவனம். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களது விசேஷ திறமையை இன்று காட்டி போதுமான பண வரவையும் பெரியவர்கள் ஆதரவையும் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள். கன்னி ராசி அன்பர்களே, ஒரு செயலை முடிக்க ஒரு முயற்சி மேற்கொண்டீர்கள். அந்த முயற்சி உச்சக்கட்ட வெற்றியை கொடுக்கும். நீங்களே எதிர்பாரா அளவுக்கு அந்த வெற்றி அமையும். துலாம் ராசி அன்பர்களே, ஒரு பெரியவர் சொல்லி அவரது யோசனைப்படி செயலாற்றி நல்ல லாபத்தை நீங்கள் பெறுகின்ற நாள் இந்த நாள். ஆரம்பத்தில் இது வெற்றி தருமா தராதா என்ற சந்தேகம் உங்களுக்கு இருந்தது. ஆனாலும் அவர் பெரியவர், அவர் வாக்கு தவறாது என்று நினைத்து நீங்கள் செயல் புரிந்து இந்த வெற்றியை அடைவீர்கள். விருச்சகராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள் இந்த நாள். முதற்பாதி தொட்டதெல்லாம் தோல்வி, மறுபாதி தொட்டதெல்லாம் வெற்றி. இந்த இரண்டு அனுபவங்கள் இன்று உங்களுக்கு வாய்க்கும். தனுசு ராசி அன்பர்களே, தொலைநோக்கு பார்வையோடு உங்களது செயல்பாடுகள் இன்று இருக்கும். அந்த தொலைநோக்கு எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் என்று சொன்னால், ஒரு மங்கள காரியம் நல்லபடியாக நடப்பதற்கு இருக்கும். அது நல்லபடியாக நடப்பதற்கு ஆரம்ப கட்ட வெற்றியை இன்று பெறுவீர்கள். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி அன்பர்களே, லாபம் உண்டு. துணிந்து ஒரு செயலில் இறங்கி இந்த லாபத்தை நீங்கள் பெறுவீர்கள். கும்பராசி அன்பர்களே, இதுவா அதுவா எதை தேர்ந்தெடுப்பது என்ற ஆராய்ச்சியில் நன்றாக யோசித்து ஒன்றை தேர்ந்தெடுத்து அதன்படி நடந்து வெற்றி. வேறு வழியை நீங்கள் தேர்ந்தெடுக்காத வேறு வழியை நீங்கள் ஏற்றிருந்தால் தோல்வி அடைந்திருப்பீர்கள். நல்ல வேளை கடவுள் உங்களை காப்பாற்றினார். மீன ராசி அன்பர்களே, நல்லபடியாக வாழ வேண்டும், நல்லபடியாக நடக்க வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும் என்ற
நல்ல எண்ணங்கள் உங்களுக்குள் இன்று பொங்கி வழியும். நீங்களும் அப்படி நடப்பதற்கு முயற்சி செய்வீர்கள். மற்றவர்களும் அப்படித்தான் நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவர்களுக்கு புத்திமதியும் சொல்வீர்கள். அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஒரு நல்ல பாதிப்பு, ஒரு நல்ல லட்சியத்தில் ஒரு அதன் மீது ஈடுபாடு ஏற்பட்டு அதனால் ஏற்பட்ட பாதிப்பு இன்று உங்களுக்கு ஏற்படும்.